பொறாமை என்பது மனிதர்களிடம் காணப்படும் மிக தீவிரமான மனநோய்களில் ஒன்றாகும். தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தன் மீதே நம்பிக்கையற்று இருக்கும் ஒருவரால் மட்டுமே அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட முடியும். தன்னம்பிக்கை கொண்ட ஒருவன் யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டான். பொறாமை குணமுள்ள ஒருவன் யாருடனும் நட்பு கொள்ள தகுதியற்றவன். பொதுவாக பொறாமை குணம் என்பது நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதாலேயே ஏற்படுகிறது. நாம் அனைவரும் தனித்துவம் மிக்கவர்கள். ஒப்பிடுதல் என்பது நம்மை நாமே கேவலப்படுத்துவதை போன்றது. மற்றவர்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்க மறுப்பதால் தான் நாம் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறோம். நாம் எதையாவது சாதித்தால் அதை எனது உழைப்பினால் கிடைத்த வெற்றி என்கிறோம். அதே சமயம் மற்றவர்கள் வென்றால் அதை அதிர்ஷ்டம் என்கிறோம். இந்த மனநிலையே பொறாமைக்கு வழிவகுக்கிறது. வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னா ஒரே குறிக்கோளோடு இருக்கணும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது வாழ்க்கையில் எவ்வித முன்னேற்றத்தையும் தராது. மனிதர்களுக்கு உரிய குண வகைகளில் ஒன்றுதான் பொறாமை குணம். அதாவது மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவது என்பது தேவையில்லாத ஒன்று. உன்னுடைய வசதிக்கு தகுந்தவாறு நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம் போல். ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையினை கண்டு பொறாமைப்படுவது அவர் அவர்களுக்கே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான தடை கல்லாகி விடுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையானது சக்கரம் போன்றது. அது எப்படி எங்கு நிற்கும் என்பது யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையிலேயே போட்டி இருக்கலாம். அது நல்லது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. போட்டி இருக்கும்போது சாதிக்கும் நாள் தொலைவில் இல்லை என உணர்ந்து கொள்ளலாம். காரணம், உங்களுடைய போட்டியானது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதிலும் கள்ளத்தனம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நண்பர்களில் கூட வளர்ச்சியை கண்டு போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை என்பது தீய சக்தி. அதனை நாமே அழித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை அழிக்க பார்க்கும். யார் யாரை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களிடம் சொன்னால் கூட அவர்களுக்கு அந்த குணத்தினை அடியோடு விட்டுவிட புத்திமதி சொல்லுங்க. அன்பை விட சிறந்த மகிமை எதுவும் இல்லை. பொறாமையை விட பெரிய தண்டனை எதுவும் இல்லை. பொறாமை என்பது ஒருவரின் தாழ்வு மனப்பான்மையாகும். அது ஒரு மன புற்றுநோயாகும். பொறாமை என்பது ஒருவரின் தன்னம்பிக்கை, சுய மதிப்பீடு மற்றும் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளும் தன்மை ஆகியவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் விளைவாகும். பொறாமையை போற்றுதலாக மாற்றுங்கள். நீங்கள் போற்றும் எதுவும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும். பொறாமையில் நேரத்தை வீணாக்காதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள், சில நேரங்களில் நீங்கள் பின்னால் இருக்கிறீர்கள். உங்களை வீழ்த்த முயற்சிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொறாமை என்பது ஒரு சாதாரண நபர் ஒரு மேதைக்கு செலுத்தும் காணிக்கையாகும். பொறாமை குணம் கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு பைத்தியக்கார பிசாசு மற்றும் ஒரு மந்த புத்தியுள்ள ஆவி ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஒப்பீடு என்பது மிகவும் முட்டாள்தனமான அணுகுமுறை. ஏனெனில் ஒவ்வொரு நபரும் தனித்துவமானவர் மற்றும் ஒப்பிட முடியாதவர். இந்த புரிதல் உங்களில் நிலை பெற்றவுடன் பொறாமை மறைந்துவிடும். பொறாமை என்பது மிக மோசமான முட்டாள்தனம். ஏனெனில் அதனால் ஒரு நன்மையையும் இல்லை. சிறந்த குணங்களுடன் பிறந்ததற்கான உண்மையான அடையாளம் பொறாமை இல்லாமல் பிறத்தலாகும். பொறாமையானது எல்லா தவறுகளிலும் மிக மோசமானது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அது இரு தரப்பினரையும் பாதிக்கிறது. பொறாமை என்பது ஆன்மாவில் ஏற்பட்ட புண். பொறாமை இல்லாமல் ஒரு நண்பரின் வெற்றியை மதிக்கும் இயல்பான வலிமை சில மனிதர்களுக்கே இருக்கிறது. வெறுப்பை போலவே பொறாமையும் வாழ்க்கையின் விதிகளால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் அது அடிப்படையில் அழிவுகரமானது. புற்று நோயை விட பொறாமையால் அதிகமான மனிதர்கள் இறக்கின்றனர். வெற்றியின் ரகசியம்
தோல்வி இல்லாமல் இருப்பதல்ல, ஆனால் பொறாமை இல்லாமல் இருப்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உங்கள் மனதில் உள்ள தற்பெருமை, பொறாமை மற்றும் எல்லா வகையான தீய உணர்வுகளுக்கும் எதிராக போராட வேண்டும். அன்பு ஒரு தொலைநோக்கி மூலம் பார்க்கிறது, பொறாமை ஒரு நுண்ணோக்கி மூலம் பார்க்கிறது. பொறாமை என்பது உடலின் முழுமையான உறுப்புகள் அனைத்தையும் கடந்து சென்று புண்கள் மீது வாழும் ஈ போன்றது. பொறாமையை போல மனித இதயத்தில் வலுவாக வேரூன்றிய ஒரு உணர்வு எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் சுய மரியாதையை வலுப்படுத்தும் போது அங்கே பொறாமைக்கு இடமில்லை. நீங்கள் இதை நினைவில் வைத்திருங்கள், எல்லோரும் பலவீனமானவர்களுக்காக பரிதாபப்படுகிறார்கள். நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது பொறாமையை. பொறாமை, கோபம், பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து பார். நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு பிறரை பாராட்ட முயலும் பொழுது பொறாமை குணத்தை வென்றுவிடலாம். உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே, ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில ஜெயிக்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பாருங்க, அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்காதீங்க. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவு தான் மனிதர்களின் உலகம். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. பச்சோந்தி கூட பொறாமைப்படுகிறது மனிதனின் மனமாற்றத்தை கண்டு. ஒருவரின் ஈதலில் பொறாமை கொள்வதும் தவறு, பெருமை அடைவதும் தவறு. படிப்பதிலே பொறாமை கொள், வாழ்க்கையில் முன்னேற பொறாமை கொள், பிறரை அழிப்பதில் பொறாமை கொள்ளாதே. அடுத்தவனுக்கு கிடைத்துவிட்டது என்று சக மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே.